ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெயில் காலம் வந்துட்டாலே போதும், நம்மளோட முழங்கால் வலி, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், ஆர்த்ரிட்டிக்ஸ் இன்னும் 2 மடங்கு அதிகரிக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் இந்த வலியால உட்கார்ந்தா எந்திக்கவோ எந்திரிச்சா நிக்க கூட முடியாம கஷ்டப்படுறாங்க. அதனால சின்ன சின்ன வேலைகளை கூட பண்ண முடியாம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல கீழ்வாதம், மூட்டு வலி, குதிகால் வலி எல்லாத்தையுமே குறைக்கிற அற்புதமான ரெமடிய பத்தி தெரிஞ்சுக்கலாம். எதுக்குன்னா, ஆயுர்வேதத்துல இந்த ரெமடிய ராமபானம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டுல இருக்குது. இதை இப்போ எப்படி பண்ணணும்னு பாக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது வெல்லம். வெல்லம் நம்ம ஒவ்வொருத்தங்க வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒண்ணுதான் இல்லையா? இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த அளவு வெல்லம், அதாவது தோராயமா 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு கிரேட்டர்ல இதை நல்லா துருவிக்கலாம். ஆனா இந்த ரெமடிக்காக நீங்க பயன்படுத்துறது ஆர்கானிக் வெல்லமா இருந்தா ரொம்ப நல்லது. ஆர்கானிக் வெல்லம் பிரவுன் கலர்ல, சாக்லேட் கலர்ல இருக்கும். இந்த வெல்லத்தை பயன்படுத்தணும்னா நம்ம ரெமடி ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது. மஞ்சள் கலர்ல இருக்கிற வெல்லத்தை ஆயுர்வேதிக் ரெமடிக்கு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டுக்குமே யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. நீங்க இந்த ரெமடிய 4 நாட்களுக்கு இருக்கிற மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 4 நாட்களுக்கு நீங்க இந்த ரெமடிய ஹாப்பியா யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா, இந்த ரெமடிய பயன்படுத்துறப்போ 1 நாள்லயே உங்க வலி குறையறத நீங்களே கவனிப்பீங்க. எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடி நம்ம பாட்டி காலத்துல இருந்தே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ரெமடி. அந்த காலத்துல பெரியவங்க நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு மருந்த ரெடி பண்ணுவாங்க. பாத்தீங்களா, வெள்ளத்தை இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. ரெண்டாவதா நமக்கு தேவைப்படுற பொருள் மஞ்சள். ஆனா இது வந்து ஆர்கானிக் மஞ்சள், அதாவது மஞ்சள் கிழங்க பச்சையா வாங்கி வெயில்ல காய வச்சு அரைச்சு வச்சிருக்கேன். இது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற மஞ்சள் தான். இது நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெமடியில சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த ரெமடிக்காக ஆர்கானிக் மஞ்சளை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. எதுக்குன்னா, மார்க்கெட்ல கிடைக்கிற பாக்கெட் மஞ்சள் தோல்ல கலப்படம் இருக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்குது. கலப்படம் பண்ண பொருட்களை வச்சு இந்த ரெமடிய நீங்க தயார் பண்றப்போ உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்காம போகலாம். இப்ப நம்ம துருவி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வெல்லம் தோராயமா 4 to 5 ஸ்பூன் வரை இருக்கும். மஞ்சள்ல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியா குணங்கள் அதிகமா இருக்குது. நம்ம நரம்புல ஏற்படுற வலி, வீக்கம், பாத வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு மஞ்சள் ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது. மூட்டுகள்ல ஏற்படுற வீக்கம், வலிய குறைக்கிறதுக்கும் மஞ்சள் நல்லா வேலை செய்யுது. மூணாவதா சேர்க்க வேண்டிய பொருள் இது. இது என்னன்னா சுண்ணாம்பு. இது இங்கிலீஷ்ல லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சாப்பிடுற சுண்ணாம்பு தான். குறிப்பா நம்ம வெத்தலையில பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த இது சுண்ணாம்புல கால்சியம் சத்து அதிகமா இருக்குது. இது எலும்பு பலகீனம், முழங்கால் வலிய சரி பண்ணுது. நம்ம இந்த ரெமடிக்காக ஈரமா இருக்கிற சுண்ணாம்பு தான் பயன்படுத்தணும். ஏன்னா இது வந்து சுத்தம் பண்ண சுண்ணாம்பு, அதனால நம்ம சருமத்து மேல நம்ம அப்ளை பண்ணும் போது எந்த வித சைட் எஃபெக்டுமே ஏற்படுத்தாது. பவுடரா இருக்கிற சுண்ணாம்பு, அதாவது சுத்தப்படுத்தாத சுண்ணாம்பு, அதை பயன்படுத்துறப்போ நம்ம ஸ்கின்ல சைட் எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது. நீங்க இந்த ரெமடிக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சுண்ணாம்பை எடுத்துக்கணும். நீங்க இந்த ரெமடிக்காக ஈரமான சுண்ணாம்பு, அதாவது வெத்தலைப்பாக்கு கடையில கிடைக்கும் இல்லையா, அந்த சுண்ணாம்பு தான் பயன்படுத்தணும். கடையில 2 ரூபாயிலேயே இந்த சுண்ணாம்பு பாக்கெட் கிடைக்குது. 4-5 டேபிள் ஸ்பூன் வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் சுண்ணாம்பு. இந்த 3 பொருட்களையுமே இப்ப நம்ம சொன்ன அளவுல மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமா நல்ல தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த ரெமடியில சேர்த்துக்கோங்க. இந்த ரெமடிக்காக கொஞ்சம் தண்ணிய மட்டும் தான் சேர்க்கணும். இந்த ரெமடி பேஸ்ட் பதத்துல வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெமடிய ஸ்டவ்ல வச்சு 2-3 நிமிஷத்துக்கு லோ பிளேம்ல வச்சு சூடுபடுத்தினாலே போதும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூல் பண்ண விட்டுருங்க. ரெமடி தயாராயிருச்சு. இந்த ரெமடிய ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு 4-5 நாட்கள் வரைய பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா காலி ஆயிருச்சுன்னா திருப்பி இந்த மாதிரி தயார் பண்ணி பயன்படுத்துங்க. இந்த ரெமடிய நீங்க எப்படி பயன்படுத்தணும்னா, உங்களுக்கு முழங்கால், கை, கால், பாதம் எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மெதுவா மசாஜ் பண்ற மாதிரி அப்ளை பண்ணணும். உங்க விரல்களால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உங்க வலி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்க. யாரெல்லாம் உட்காரும் போது எந்திக்கும் போது கூட ரொம்ப மூட்டு வலியால கஷ்டப்படுறீங்களோ அவங்க இந்த ரெமடியை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய அந்த இடத்துல ஒரு தடவை நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெமடியை அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றப்போ உங்க ஜாயின்ட்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி உங்க வலி வேகமா குறைஞ்சிரும். இந்த ரெமடி அப்ளை பண்றப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இது அப்ளை பண்ணி 10-20 நிமிஷம் வரைக்கும்
காத்து படுற மாதிரி அப்படியே வச்சிருக்கணும். ஏதாவது கிளாத்த வச்சு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுல இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்புல ஈர்க்கிறதுக்கு முன்னாடியே அது எல்லாமே துணியில அப்சர்ப் ஆயிரும். அதனால நமக்கு எந்த வித யூஸுமே இருக்காது. அதனால இத அப்ளை பண்ணி 20 நிமிஷத்துக்கு காத்து படுற மாதிரி அப்படியே ஓபனா விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணாலே போதும். நீங்க நைட் டைம்ல கூட இந்த ரெமடி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணிய வச்சு சுத்திட்டு படுத்துருங்க. இந்த மாதிரி இந்த ரெமடிய 7 நாட்களுக்கு தொடர்ந்து பயன்படுத்தினாலே போதும். உங்க உடம்புல இருக்கிற எப்படிப்பட்ட கீழ்வாதம் மூட்டு வலியும் ஈஸியா குணமாகும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அப்ளை பண்றப்போ ஸ்கின் இரிட்டேஷன் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ரெமடிய அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஆளுவேரா ஜெல்ல அந்த இடத்துல தடவிக்கோங்க. இதனால உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்டும் இருக்காது, அதே மாதிரி எரிச்சலும் இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye-bye.